நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் வ்ளாக்ஸ். நம்ம இந்த வீக்கோட மண்டேவோட டே ருட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சண்டே வந்து ஆப்ஸ்டேஷன் போயிட்டோம், ரொம்ப வந்து நான்வெஜ் எதுவும் எடுக்கல. ஸோ ஆனால் மண்டே வந்து நான்வெஜ் எடுத்திருந்தோம். ஸோ அதுக்காக வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரி பசங்களுக்கு வந்து மார்னிங் சிம்பிளாகவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவுட்ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் தூங்கிட்டேன். ஸோ பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஊத்தப்பமும் பிண்ட்டுக்கு வந்து இட்லியும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வாழைப்பு மாவோட இருந்தது, வடை தட்டினது. ஸோ அதை எடுத்து கொஞ்சம் போண்டா மாதிரியும் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேட்டாக எழுந்திரிக்கும் போது கொஞ்சம் டிஃபன் அந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது வந்து நான் ரொம்ப ரேராக தான் டிஃபன் கொடுப்பேன். ரெகுலராக வந்து மேக்ஸிமம் வந்து நான் வந்து பசங்களுக்கு ரைஸ் அந்த மாதிரி தான் வச்சிடுறது. அப்புறம் வெறும் வந்து பருப்பு மட்டும் போட்டு ஒரு டிஃபன் சாம்பார் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு ரெண்டு கத்திரிக்காய் மட்டும் போட்டிருந்தேன், வேறு எதுவுமே போடல. ஸோ பருப்பு ஃபஸ்ட்டு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கடைஞ்சிட்டு அதில் வந்து ஒரு தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அந்த கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருந்தேன். வாசமே வந்து செம சூப்பராக இருந்தது. ஸோ மார்னிங் வந்துட்டு பாப்பா ஊத்தப்பம் சாப்பிட்டா, பிண்ட்டு வந்து இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே வந்து ஊத்தப்பம் இட்லி வந்து கட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என்னதான் நம்ம வந்து அவுட்ஸ்டேஷன் போய் வெளியில் நல்லா நான்வெஜ்ஜோ இல்லை வெஜ்ஜோ சாப்பிட்டோம்னாலும் நம்ம வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஆகாது இல்லையா? ஒரு ரசம்னாலும் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னா அதனுடைய டேஸ்ட்டும் வேறு, அதுக்கப்புறம் நமக்கு டைஜஷனும் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஷீலா மீனும் அதுக்கப்புறம் வந்து ராலும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கடல் எறா இங்கே அவ்வளோவா கிடைக்காது, அன்றைக்கி ஏதோ கடல் எறா கிடச்சிருந்தது. அதேமாதிரி ஷீலா மீன் பார்த்திங்கன்னா நல்லா வஞ்சிர மீன் கணக்காக பெருசாகவே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இட்லி இருந்தது. ஸோ அதையும் வந்து நான் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா ரெண்டு இட்லி எனக்கு பத்தாது, அதனால தான் சரி தோசை ஊற்ற கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தது, சரி ஆம்லேட்னால் சீக்கிரம் வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஆம்லேட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு இட்லியும் வச்சு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்துட்டு இன்றைக்கி இது கழுவி கொடுத்துருந்தாங்க ஃபிஷ்ஷெல்லாம். ஸோ ஃபிஷ்ஷு ரால் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அத்தை தான் கழுவுவாங்க. சிக்கன் மட்டும் நான் கழுவிடுவேன், சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் எனக்கு கழுவ தெரியும். இன்னும் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் அந்தளவுக்கு வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ண கற்றுக்கல. ஸோ அதனால் எப்பவுமே அது வந்து இப்போது நம்ம ஆட்டுக்கால் வாங்கினாலும் சரி மற்ற எது வாங்கினாலும் வந்துட்டு அத்தை வந்துட்டு தான் க்ளீன் பண்ணி தருவாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பவுமே ஆம்லேட் போட்டிங்கன்னா மேலே இந்த மாதிரி வந்து மல்லித்தலை அந்த கருவேப்பிலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய மலமே வந்து சூப்பராக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆம்லேட் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ வந்து ஈவன் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் இல்லைனாலும் இந்த மாதிரி ஆம்லேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காஃபியோ டீயோ இல்லை ஜூஸோ அந்த மாதிரி லெமன் ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு, ஜீரகம் அதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு நான் வந்து எல்லாமே வறுத்து அரிச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து நம்ம போட்டுட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், அண்ட் தென் வந்துட்டு மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு தனி மிளகாய்த்தூள், அப்புறம் வந்துட்டு தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக வந்து ரைஸ் ஃப்ளோரு இல்லைனா கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளிப்புக்காக கொஞ்சமாக வந்துட்டு புளி, தக்காளி எல்லாமே ஆட் பண்ணி அதை வந்து கிரைண்ட் பண்ணி நான் வந்து அந்த மசாலாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீனில் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தூவி நம்ம அதை பரட்டி அதை வந்துட்டு நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லைனா வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஒயிட் ட்ரான்ஸ்பரண்ட் அந்த ஷீட்டு பாலித்தீன் ஷீட் இருந்ததுனாலும் அப்படி போட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லாவே வந்து ஜூஸியாக வந்து இறங்கி இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்து ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்துட்டு என்கிட்ட வந்து அந்த கிளாஸி ஷீட் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அலுமினியம் ஃபாயிலில் வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு எறா தொக்குக்கு யூஸ்வலாக வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை மல்லி, அந்த வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து சுண்டி வதங்கி வந்த பிறகு நம்ம வச்சுருக்கிற எறாவை வந்து தூக்கி போட்டு ஒரு 10 minutes வெந்தால் போதும். ரொம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னா எறா வந்து ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். ஸோ எறாவை வந்து எப்பவுமே ரொம்ப வேக விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எறாவில் நான் எதுவுமே தண்ணி ஊற்றலை, பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுட்டு அப்புறம் ஒரு 5 minutes வந்து ஓப்பன் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா திக்காக தொக்கு மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எனிவே இதில் கடாய் சாதம் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா சூப்பராக தொக்கு மாதிரி ரெடியாகி வந்துச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஓரம் வச்சிடலாம். ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பருப்பு கடையில் அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா எறா தொக்கு அண்ட் தென் வந்து இது கேட்டிருந்தார், வஞ்சிர மீன் தொக்கு மாதிரி பண்ணித்தர சொல்லி. சரி எதுக்கு ஒரே நாளில் எல்லா தொக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட சேர்த்து நாங்கள் 6 பேர் இருக்கிறோம், எறா கம்மியாக தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வஞ்சிர மீனும் பண்ணிடலான்ட்டு. வஞ்சிர மீன் எப்போ வாங்கினீங்கனாலும் ரொம்ப கழுவக்கூடாது, ஏன்னா அது கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து அப்புறம் கரைஞ்சி போயிடும். ஸோ ஈவன் நம்ம என்னென்னலாம் வந்து எறா தொக்குக்கு போட்டோமோ அதே சேம் தான் வந்துட்டு நம்ம கருவாடு தொக்குக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம்
அப்புறம் வந்து வஞ்சிர மீனை லைட்டாக வந்து சுடு தண்ணி ஊற்றிட்டு உடனே வந்து அலசிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா கருவாடு வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொக்கில் போட்டு நல்லா வந்து ட்ரையாக வந்து எப்படி நம்ம வந்து எறா தொக்கு பண்ணமோ அதே சேம் பேட்டர்னில் அதை பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபிஷ் எடுத்து நான் வந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிறகு தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷை வறுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாமே வந்து ரெடியாக ஆகிடுச்சு. ஸோ சுட சுட சோறு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பருப்பு கடையில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த பருப்பு கடையில், அதுக்கப்புறம் வந்துட்டு எறா தொக்கு, அந்த தென் வந்து கருவாடு தொக்கு தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பசங்களுக்கு வந்து காலையில் இட்லியும் தோசையும் கொடுத்ததுனால அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு பாப்பா எறா தொக்கு போட்டு சாப்பிட்டா, பின்ட்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா முட்டை வச்சுக்கிட்டு எறா தொக்கு வச்சுட்டு சாப்பிட்டான். ஸோ இன்றைக்கி டே வந்துட்டு நல்லா வந்து சூப்பராகவே அன்றைக்கி போயிருந்தது. ஸோ பசங்களும் வந்து விருப்பப்படி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் தான் கேட்பாங்க ஈவினிங்கில். நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் ஏதாவது பிரியாணி இல்லை வந்து இந்த மாதிரி எறா தொக்கு செஞ்சு வச்சா கொஞ்சம் சாதமே போட்டு சாப்பிட்டுப்பாங்க. இணைந்திருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.